அவர்களுக்கு விழா எடுத்து அதில் பங்கு பெற்று
வரக்கத்தை பெறுவதற்காக வேண்டிய ஆண்களே, பெண்களே, வாலிபர்களே, மேலும் ஜாமியாவினுடைய மாணவ மாணவியர்களே, அன்புமிக்க பாசமிக்க சிறார்களே, ஆரம்பமாக உங்கள் யாவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா என்பதை முன்னிறுத்தி, எல்லாமல்ல அல்லாஹு தஆலாவினுடைய நிறைவான அருளும் அன்னை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவான ஷஃபாஅத்தும், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்களான இறை நேசர்களுடைய நல்ல துஆக்களும் நமக்கு எல்லாம் ஒன்று சேரட்டுமாக. இந்த பாக்கியமான இந்த மஜ்லிஸின் வரக்கத்தினால் இறை இல்லமாம் திரு காமத்துல்லா ஷரீஃபையும், இறை தூதர் வாழமிடமாம் புனித ரவுலா ஷரீஃபையும் வடமுறை கண்டுபிடிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லா நமக்கும், நம்மை ஈடெடுத்த சீரழிகளான நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய ஆசிரியர்களுக்கும், நம்மை நமக்கு பின்னால் என்று சொல்லக்கூடிய கொடுமையாளிகளுக்கும், நம்மிடத்தில் பயின்ற மாணவர்கள் இங்கே கலந்து கொள்ளக்கூடிய யாவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தர் புரிவானாக. தங்கையான பெருமக்களே, பாத நபியின் கைத்தியான் பண்படுத்தப்பட்ட பாடகர்கள், நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசனையில் பயிற்றுவிக்கப்பட்ட பண்படுத்தப்பட்ட சிறுவர்கள் சிறுமியர்களை பற்றி இன்றைய தலைப்பு. பொதுவையே இந்த குழந்தைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த குழந்தைகள் முக்கியமாக பல்வேறு வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துவான். சில இடங்களில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், எகமுடிமை ஏற்றாவோ இனாகா ஓ எகமுடிமை ஏற்றாவோ ருகுரா அவர் தப்பிக்கவும் ருகுரானோ இனாகா. இன்னும் சில இடத்திலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, அல்மாரு ஒரு பருவன நீனத்தில் ஹயாத்து துன்யா, பொருளும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம் என்று சொல்லுவான். ஒரு இடத்திலே சொல்கின்ற பொழுது வெகுமதி என்பதாக சொல்கிறான், இன்னொரு இடத்திலே சொல்கின்ற பொழுது அதே குழந்தைகளை அல்லாஹ் கூறுகின்ற பொழுது அது அலங்காரம் என்பதாக சொல்லி காட்டுவான். இன்னொரு கட்டத்திலே அல்லாஹ் எப்படி சொல்லுவான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும், உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் சோதனை என்பதாக சொல்லி காட்டுவான். அருமையான குடும்பங்களே, குழந்தை பாக்கியம் இருக்கிறது அது சாதாரணமானதல்ல, மனிதனுடைய சாதனத்தை மட்டும் அது மனிதனுடைய அந்த ஆற்றலால் வெளிப்படக்கூடியது அல்ல, அல்லாஹ்வினுடைய ஆற்றலால் ஏற்படக்கூடியது. அல்லாஹ் நாடியவருக்கு மட்டுமே அதை கொடுப்பான், நாடியவர்களுக்கு கொடுக்காமல் ஆக்குவான். அந்த வல்லமை, அந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் திருமணமாகிவிட்டால் குழந்தை வந்துவிடும் என்பதாக அல்ல, திருமணமானதும் குழந்தை வருவது என்பது அது பழக்கத்திற்கு வேணால் ஒத்து வரலாம், ஆனால் அப்படி அதிலே உள்ள சங்கல் இருக்கிறதே அல்லாஹ்வினுடைய ஆற்றல் என்பதாக அல் குர்ஆன் வழியாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எனவே அருமையான திருமணங்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய ஆற்றலின் ஒரு பகுதியாக விளங்கக்கூடியவர்கள் தான் இந்த செல்வங்கள், குழந்தைகள். இவர்கள் எப்பொழுது அலங்காரமாக ஆகுவார்கள், இவர்கள் எப்பொழுது வெகுமதியாக ஆகுவார்கள், இவர்கள் எப்பொழுது சோதனையாக மாறுவார்கள், நாம் சிந்திக்க தடவைப்பட்டு இருக்கிறோம். ஆக யார் நினைத்தாலும் குழந்தையை தர முடியாது, யார் நினைத்தாலும் குழந்தையை தர முடியாது. அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் என்பது ஏற்படும். இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், எத்தனை ஆண்டு காலங்களாக அவர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேட்டு பாருங்கள் தெரியும். எனவே முதலிலே நமக்கு வழங்கப்பட்ட இந்த குழந்தைகள் இருக்கிறதே அல்லாஹ்வின் ஆற்றலின் வெளிப்பாடு என்பதை நாம் உணர வேண்டும். உணர்ந்துவிட்டால் அவர்களை பயன்படுத்துவதற்கு நாம் தயாராக இருப்போம். இல்லை என்றால் எதிர்காலத்திலே அவர்கள் நம்மை புண்படுத்தி விடுவார்கள். இல்லை என்றால் எதிர்காலத்தில் அவர்களால் நாம் தலைமுடிவை சந்திக்க நேரும். இங்கே மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் கூட அல்லாஹ்வின் சன்னிதானத்திலும் கூட நாம் சொற்பம் செய்வதற்கு தடையாக அவர்கள் வந்து நின்று விடுவார்கள் என்றால் அது நிலையல்ல. எனவே அருமையான குடும்பங்களே, அந்த குழந்தைகளை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும்? இன்னொன்றையும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த துறையை கை வைத்தாலும் சரி, அதில் மிக சரியான ஒரு சிறப்பை இந்த சமூகத்திற்கு வழங்குவார்கள். அவர்கள் எந்த துறையில் கை வைத்தாலும் சரி, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் இப்படி பாருங்கள், தூதராலும் நபியாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சிந்தித்து பாருங்கள், விளங்கினீர்கள், அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று.
விளங்குகிறீர்கள். அவர்கள் தான் காத்தவன் நம்பியா, அதற்கு பிறகு நம்பியே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உயர்ந்து இருப்பார்கள். அதே போலதான் யுத்தகலம் என்று வருகின்ற பொழுது அங்கே எதிர்மான சந்தர்மா உடையம் அவர்களை பாருங்கள். யுத்த கலத்திலே வீரர்களில் மிகவும் அதீதமாக செயல்படக்கூடியவர் அன்னை எதிர்மான சந்தர்மா உடையத்தில் அவர்களாக இருப்பார்கள். அவர்களை வைத்துதான் அந்த யுத்தமே வெற்றிக்குள்ளாக்கப்படும். மிக கீரத்தீரமாக பின்படக்கூடியவர்களாக யுத்தத்தில் இருப்பார்கள். ஆசிரியர் பணியிலும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களை சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழந்தை வளர்ப்பிலும் கூட, இந்த குழந்தையை பண்படுத்தும் விஷயத்திலும் கூட சிறந்த மனிதராக இருந்திருக்கிறார் என்றால் நாம் சிந்தனை செய்கின்ற பொழுது அந்த உண்மை நமக்கு புரிய வரும். ஆக சிறந்த மனிதரால், சிறந்த மனிதரால் பண்படுத்தப்பட்ட அந்த மனதை செல்வங்கள், பண்படுத்தப்பட்ட அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் உயர்ந்து நின்றார்கள், எப்படியெல்லாம் சிகரத்தை சொன்னார்கள் என்பதை நாம் யோசித்தால் அந்த வழியிலேயே நாம் நம்முடைய குழந்தையை சரி செய்ய முடியும். அதைத்தான் நான் பார்த்து அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அழகிய உண்மாவை உங்களுக்கு ஆகியிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே எல்லா துறைகளிலும் உங்களுடைய குழந்தைகளை பண்படுத்த வேண்டுமா, அதிலும் கூட அங்கே எதிர்மான சகர்ணா மலையத்தலம் அவர்கள் பண்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதுபோல் நீங்கள் செய்துவிட்டால், அதுபோல் நீங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி இன்னையில் மாத்திரமல்ல நாளை மறுபடியும் கூட. இன்னொரு கட்டத்திலே பெருமானா சத்தம்மா வலையத்தலம் அவர்கள் இந்த குழந்தைகள் குறித்து சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லி காட்டுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் இறைமையின் கருணை, அல்லாஹ்வின் அருள் இந்த பூமிக்கு வர வேண்டுமானால் அல்லாஹ் இந்த குழந்தைகளை காரணமாக ஆக்கி தருகிறார். அல்லாஹ்வினுடைய அருள் இந்த பூமிக்கு வரவேண்டுமையானால் அல்லாஹ்வுக்காக குழந்தைகளை காரணமாக ஆக்கிறான் சொல்லுவார்கள் பெருமானா சத்தம்மா வலையத்தலம் அவர்கள். அதாவது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய குழந்தைகளும் கால்நடைகளும் உயிரினங்களும் இல்லாமல் போனால், இந்த பூமியில் அவைகள் இல்லாமல் ஆகியிருந்தால் அல்லாஹ்வினுடைய வேதனை உங்கள் மீது கொட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள். ஆக அல்லாஹ்வினுடைய வேதனையை இந்த பூமியில் இருந்தே தடுப்பவர்கள் யார் என்று பார்த்தால் மூவர்கள். அதில் குழந்தைகளும் ஒருவரின்றதை நாம் மறந்துவிடக் கூடாது. குழந்தைகளால் தான் நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த தாபங்களை எல்லாம் விட்டு இந்த குழந்தைகளின் காரணத்தினால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். எனவே அது மாதிரியான குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும், அது மாதிரியான குழந்தைகளை நாம் அதுபோன்று வளர்க்க வேண்டும் என்பதை நாம் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் நிச்சயமாக எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களோடு எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தால் அறிவிக்கலே ஏராளமான அறிவிப்பு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, சாத்தாக சுருக்கமாக இந்த தலைப்புக்கு ரெண்டு நாள் வேணும். ரெண்டு மணி நேரம் தான் பத்தாது, தலைவர் சொல்ற மாதிரி ரெண்டு மணி நேரம் தான், ரெண்டு நாட்கள் இருந்தாலும் கூட பேசி முடிக்க முடியாது. அதுதான் யதார்த்தமும் உண்மையும் கூட. இருந்தாலும் நான் அதை சுருக்கமாக உங்களுக்கு தருகிறேன். முதலிலே குழந்தைகளிடத்திலே அன்பாக நடக்க வேண்டும். குழந்தைகளை அதிகாரத்தால் நாம் கட்டுப்படுத்தக் கூடாது, அன்பானவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். சொல்லுவார்கள் தமிழிலே, அடிமூலவரமாய் அண்ணன் தம்பி கூட வரமாட்டான் பெரியது. யாரை அடிப்பது? மாடு மாறி வளர்ந்தவர்களை அடிக்கலாம், ஆனால் பக்குவங்களாக பருவத்தை அடையாத சிறுபிள்ளைகளிடத்தில் அடி உதவாது. அவர்களை அன்பால் வழிநடத்த வேண்டும். அதிகாரத்தால் அவர்களை வழிநடத்தினால் அவர்கள் சிதறந்து போவார்கள் மாத்திரமல்ல அன்பு தன்னம்பிக்கை இழந்து விடுவார்கள். ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த ஆயுதங்களை சிறுவர்களை பயன்படுத்துவதற்கு பயன்படுத்திய ஆயுதம் எது தெரியுமா? அன்புதான். இன்னைக்கு இந்த அன்பு இல்லாததுனாலதான் குடும்பத்திலேயே பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனை, சகோதரர்கள் சகோதரிகளுக்கு மத்தியில் பிரச்சனை. ஆக எல்லா இடத்திலும் இந்த அன்பு வேண்டும். குறிப்பாக சிறுவர்களிடத்தில் இந்த அன்பு வேண்டும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திலே மிக உயர்ந்த மனிதர்,
மாத்திரமல்ல அல்லாவிடத்திலும் கூட மிக உயர்த்தப்படுகிறார். ஆனால் சிறுவர்கள் என்று வந்துவிட்டால் அவர்கள் எப்படி ஆகிவிடுவார்கள் தெரியுமா? சிறுவர்கள் என்று வந்துவிட்டால் அவர்கள் எப்படி ஆகிவிடுவார்கள் தெரியுமா? கொஞ்சி விளையாட ஆரம்பித்து விடுவார்கள், அவர்களை சோதனமாக விட்டு விடுவார்கள். அவர்கள் அந்த பருவத்தை செய்ய வேண்டும் என்ன வேட்டைகளை செய்தாலும் கூட மாறுத்து ரசிப்பார்கள், வேட்டைகளை மாறுத்து ரசிப்பார்கள். ஏனென்றால் பக்குவப்பட வேண்டிய வயது. அவர்கள் கரியத்துக்கு முரணாக மாற்றத்திற்கு முரணாக அவர்கள் நடந்தால் அவர்களை கண்டிப்பார்கள். அதுவும் கூட அடித்து கண்டிப்பார்கள் அல்ல, அவர்களுக்கு புரிய வைத்து விளங்க வைத்து அவர்களை சீர் செய்வார்கள். என்பதுல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நிற்பார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தைகள் ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக பெரிய அதாவது சிப்பாக்களை ஆலைகளை அமைத்து கட்டு தடுமாறி பள்ளிக்குள் வந்து கொண்டிருப்பார்கள். அடித்தளதான் ஆலயத்தில் ஒதுவாத அவங்க அப்படி இறங்கிடுவாங்க. எங்க கேட்கிற இறங்கினா சும்மா உருவமனமா நினைச்சது பிள்ளை அப்புறமா ஏறு நேரம் அப்படி கேட்டு விட்டுருவோம், நாமளே சொல்லுவோம் சத்தம் போடுவோம். ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி வருவாங்க, பிள்ளைகளை அரவணைப்பார்கள். அதாவது இது போன்று பெரிய அங்கிகளை எல்லாம் அணிந்து வந்தால் கீழே விழுந்து விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு திரும்ப மேலே ஏறுவாங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பொருள்கள் சோதனை என்பதாக அங்கே சொல்லுவார்கள், அடக்க மாட்டார்கள் நிறுத்த மாட்டார்கள், அன்பாக எடுத்துக் கொள்வார்கள். இது மாத்திரமல்ல வரலாறு நிலையிலும் சிறுவர்கள் குறித்து நீங்கள் பார்க்கிறீர்களே ஆனால் பெருமானா சந்தல்லா வலியுறுத்தலம் அவர்கள் எந்த கட்டத்திலும் கோவப்பட்டது இல்லை. தன் பிள்ளைகளோடு மாத்திரமல்ல, தன் பேர பிள்ளைகளோடு மாத்திரமல்ல, வெளி பிள்ளைகளோடு கூட அன்பு காட்டி அரவணைத்தார்களை தவிர அதிகாரத்தாலும் கோபத்தாலும் அவர்களை தற்கொலைப்படுத்தவில்லை. அதனால்தான் மிக உயர்ந்த அந்தஸ்திற்கு அந்த பிள்ளைகளை அவர்களால் கொண்டு வர முடிந்தது. எனவே இன்னொரு கட்டத்திலே எதிர்மான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் வீதியிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்து போன பொழுது அங்கே அன்சாரிகள் எல்லாம் பெருமானாருடைய வருகையை கொண்டாடினார்கள். அந்த கொண்டாடத்திலே சிறுவர்களும் பங்கெடுத்தார்கள். பெருமானாரை வரவேற்பதற்காக வேண்டி சிறுவரும் கூட ஆயத்தமாகி வழிகளை படுத்தார்கள். பல அல் பதுருள் பள்ளியிலும் கூட சிறுவர்கள் வந்துவிட்டால் சல்லல்லாஹு அவர்களை தடுக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் மக்களும் நபியே சிறுவர்களால் நிறைந்திருக்கும். ஒரு கட்டத்திலே மதீனாவிலே மக்களும் நபி சிறுவர்களால் நிறைந்திருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எதிர்மான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துறைக்கு வருவார்கள், வந்தவர்கள் சகாபிகள் எல்லாம் ஆர்வத்தோடு அந்தவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்ததும் நேராக முஸல்லாவிற்கு தொழுகை நடத்த தொடங்குவார்கள். அப்பொழுது சூரத்து ரூம் அந்த சூறாவை ஓடுவார்கள். சஹாபிகள் எல்லாம் அவர்களுடைய கடந்த காலத்திற்கே சென்று விடுவார்கள். அந்த வசனம் இலக்கியப்பட்ட பொழுது மூமின்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது, ஆரம்பத்தில் கவலை இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ரோமாபுரி வெற்றி பெறும் இந்த தகவலை சொல்கின்ற பொழுது மகிழ்ந்தார்கள் என்பதாக அந்த வசனங்களுடைய கடந்த கால நினைவு சஹாபாக்களை துடித்துக் கொள்ளும். இன்னும் பெரியவர்கள் ஓட மாட்டார்களா, இன்னும் பெரியவர்கள் ஓட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். நபியவர்கள் என்னவோ என்று தெரியவில்லை, சுருக்கமாகவே முடித்துக் கொள்வார்கள், சுருக்கமாகவே முடித்துக் கொள்வார்கள், அடுத்த ரகாத்தினை தொடர்வார்கள் என்று எதிர்பார்ப்பார்கள், அடுத்த ரகாத்தையும் சுருக்கமாகவே முடித்துக் கொள்வார்கள். பின்னர் சார்பு கேட்கப்படும். அல்லாஹ்வின் தூதரவர்களே, மிக ஆர்வத்தோடு ஆசையோடு பகிர்வுடைய தொழுகையிலே சூரத்து ரூமி என்று ஓடினீர்களே, இடையில் பாத்தியாக ஏனோ நிறுத்தி விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்பார்கள். தொடர்பிலே உங்களுக்கு புரியவில்லையா, தொடர்பிலே உங்களுக்கு புரியவில்லையா, குழந்தைகளுடைய அழுத்தம் கேட்கவில்லையா,
குழந்தைகளுடைய அறுவை சத்தம் கேட்கவில்லையா என்பதாக சொல்லுவார்கள். ஏதோ ஒரு குழந்தை அழுகிறது, ஏதோ ஒரு தாயை பராமரித்துக் கொள்வார்கள். ஆனாலும் கூட என்னமான தள்ளல்லாவுடைய கண்ணிலே வேலின்மத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட பெருமானார் அவர்களுடைய வீட்டை கடந்து வருவார்கள். உள்ளே பேர குழந்தைகள் இருக்கும். இருவரையும் தங்களுடைய தோடி மீது அழைத்துக் கொண்டு இன்னொரு நிலையத்திலே அசன் அவர்களை தன்னுடைய தோடி மீது முடியாமல் அதன் அவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதுகிலே சவாரி செய்வார்கள். குழந்தைகளிடம் பண்ணும் குழந்தைகிட்ட என்ன சொல்லாதாலும் என்ன நடக்க தெரியும். நமக்கு பூஞ்சி வருது இல்லையா, வந்தாலும் குறைஞ்சி விட்டாராம். வந்தாலும் சேரலுக்கு சேரல மீது சாஸ்தாவுக்கு இருக்கிற பெரிய ஆளுமே இருக்க பெத்த தர்மணம் கூட இருக்காரு. அந்த அளவுக்கு மேலே ஏறி குழந்தை என்னத்தையும் அண்ணன் மேலே ஏறி உட்கார்ந்து இருப்பான். என்னுடைய பேர குழந்தை எல்லாரும் கவனம் வைக்கும், என்னுடைய பேர குழந்தை அவருக்கு அவர் திருந்து விடுவார். எனவே நான் கைதாகவே இருந்தேன், அவர் அமைதியாக இருக்கட்டுமே என்பதற்காக வேண்டி அவர் இறங்கியதும் நான் எழுந்தேன் என்று சொன்னார்களாம். யோசித்து பாருங்கள், நாம் சிங்கின் வயசு தொழுதால் இது போன்ற நிலையை நாம் உணர முடியும். சிறுவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களை பள்ளிக்குள் வருவதற்கு நாம் பழக்க வேண்டும். விவாதத்தில் அவர்கள் ஈடுபடுவதற்கு நாம் பழக்க வேண்டும். அவர்களை துரத்தவோ அவர்களை அடிக்கவோ கூடாது. அதுக்கண்டு எல்லா பிள்ளைகளும் இப்படி செய்யணும்னு சொல்லக்கூடாது. செஞ்சிருந்தாங்கன்னா புரியுதுமா என்ன செய்யணும், அவர்களுக்கு எடுத்து வைக்கணும். எவ்வளவு பெரிய நிறுத்தம் அவர்களுக்கு. அதே போல நடிகர் பெருமானார் அவர்கள் எப்பொழுது அத்தனை பார்த்தாலும் முத்தம் கொடுப்பார்களாம். அவருடைய பேர குழந்தையை பார்த்தால் முத்தம் கொடுப்பார்களாம். அப்ப அத்தனை குண ஆபீஸ் ரவியல்லாவும் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு பத்து பிள்ளை இருக்குது, ஆனா ஒரு பிள்ளையை கூட நான் முத்தம் கொடுத்தது இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் தான் நம்முடைய சிந்தனையில் அல்ல வாழ்க்கையை பதிவு செய்ய வேண்டும். பெருமானார் என்ன சொல்வார்கள் தெரியுமா, அல்லா இரஹம் இர்ஹம், யார் இறக்கப்பட மாட்டார்களோ, யார் குழந்தைகள் மீது இரக்கம் காட்ட மாட்டார்களோ அவர்கள் நாள் உலகம் இறக்கப்பட மாட்டார்கள் என்பதாக சொல்லுவார்கள். நாளை மறுநிலை இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள், அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள்.
அருமையான குடும்பங்களே, இங்கே பெருமானார் அவர்கள் அந்த குழந்தைகளை ஆறு தழுவி அன்போடு அவர்களுக்கு நாம் நடந்து கொள்வோமே ஆனால், நாளை எதிர்காலத்திலே அவர்கள் வாழ்கின்ற பொழுதும் வளர்கின்ற பொழுதும் சமுதாயத்திலும் அவர்கள் அன்பாக நடந்து கொள்வார்கள் என்பதைத்தான் அன்றைக்கு பெருமானார் சகந்தா மலையம் அவர்கள் இங்கே சொல்ல வருகிறார்கள். அருமையான குடும்பங்களே, அதே போல எதிர்மனா மலையம் அவர்களுடைய அந்த அரவணைப்பையும் அவர்களுடைய அன்பையும் நாம் பார்த்தோமையானால், அவர்களை போல குழந்தைகளின் மீது, அவர்களை போல திருமணங்கள் மீது யாருமே அன்பு காட்ட மாட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருப்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தால், அன்போடு புன்சிரிப்பு கூட்டவர்களாக சிரித்தவர்களாக அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை கடப்பார்கள். இப்படித்தான் அதன் குமரதி அல்லாஹு தஆலாவின் அவருடைய ஆட்சி காலத்திலே உமர் அவர்களை பற்றி தெரியும், எவ்வளவு கண்டிப்பானவர்கள், எவ்வளவு கடுமையானவர்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்களுடைய ஆட்சியின் போது மதீனாவினுடைய மஸ்ஜித் நபியினுடைய வளாகத்திலே சில குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். சில குழந்தைகள் மிகவும் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருப்பார்கள். இதை அதற்கு உமர் அல்லாஹு பார்ப்பார்கள். பார்த்ததும் உமர் அல்லாஹு அவர்களை அந்த சிறுவர்கள் எப்பொழுது பார்ப்பார்களோ எல்லாரும் தெரிந்து ஓடிவிடுவார்கள். யாரும் அவங்க மாட்ட மாட்டார்கள், எல்லாரும் அந்த கூட்டி போயிடுவாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் இருப்பார், ஒரே ஒரு சிறுவர் மட்டும் வெறிப்பாக நின்று கொண்டு இருப்பார். உமர் அல்லாஹு பக்கத்துல வருவாங்க, எல்லா பிள்ளைகளும் பயந்து போனாங்கல்ல, கனிமா வருகிறேன் என்று எல்லா குழந்தைகளும் போனாங்கல்ல, உண்மையே நெஞ்சு நிமித்தி நிற்கிற என்ன காரணம் என்று கேட்பார்கள். அவர் அதான் சொல்வார், நீங்க சல்லல்லாஹு செல்லும் அவர்களுக்கு மூணாவது கனிமா சல்லல்லாஹு செல்லும் முதல்ல, அதுக்கப்புறம் அபூபக்கர் நாயகம், அதுக்கப்புறம் யாரு, நீங்க. எனவே நபியவர்கள் மஸ்ஜித் நபிக்கு வந்தாலும் கூட அதனுடைய வராண்டாவிலே அதனுடைய மைதானத்திலே நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம். எங்களை பார்த்து சிரிப்பார்கள், தலம் வைப்பார்கள், குறிப்பிடுவார்கள். நீங்க வந்து நின்றுட்டே இருந்தீங்க, அவர்களை விட நீங்கள் பெரியவர்களா என்று கேட்கிற பொழுது குமரதி எல்லாவற்றும் கோபப்பட்டு நியாயப்படி பார்த்தான். ஆனா கோபப்படல, அவருடைய தலையை தடையை கொடுத்து நன்றாக விளையாடுகள் என்று சொல்லி சொல்லுவாங்க. அன்பு அன்போடு அவர்களை அவர்களுக்கு வேண்டும். அதற்கு பிறகு அந்த குழந்தைகள் எல்லாம் உமரதி எல்லாவற்றாலும் அவர்களை எல்லோரும் கோபக்காரர்கள் என்று விளங்கி இருந்தார்கள். எப்பொழுது இந்த நிகழ்வு நடந்ததோ அதுக்கு பிறகு தைரியம் உண்டு. ஆக பிள்ளைகளோடு அன்பு காட்ட வேண்டும். அன்போடு அவர்களை அரவணைக்கின்ற பொழுது நிச்சயமா அவர்கள் நேர்வழியில் அல்ல, சத்திய மார்க்கத்திலேயே மிகப்பெரிய முன்னோடிகளாக வழிகாட்டிகளாக இருப்பார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு உண்மைப்படுத்தி காட்டுகின்றன. இரண்டாவதாக பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும். நாம் பெற்ற பிள்ளைகள் வந்து நாம் பெற்ற பிள்ளைகள் அவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும். அதாகவே அவர்களை சரியான வழியில் நடந்து, அதாகவே அவர்களை நீ நேசிக்கும் வழியிலே அவர்களை, நீ விரும்பும் பாதையிலே அவர்களுக்கு நீ வழிகாட்டி கொடுப்பதாக அடிக்கடி துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுமே இன்னி
அல்லாஹ்வே இவரை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வே இன்னி உஹிப்புஹு அஹ்பப், அல்லாஹ்வே நான் இவரை நேசிக்கிறேன் நீயும் இவரை நேசித்துவிடு என்று சொல்வார்களாம். அல்லாஹ்வே என் பேர குழந்தையாகிய இவரை நான் நேசிக்கிறேன், எனவே அஹ்பப்பு நீயும் இவரை நேசித்துவிடு என்று சொல்லிவிட்டு மேலும் இப்படி சொல்வார்களாம், அஹ்பமன் அஹ்பப்பு இவரை மாத்திரம் அல்ல இவரை யார் ஏற்றுக் கொள்வார்களோ, இவரை யார் செய்யும் கொள்வார்களோ மனிதர்கள் இருந்து அவர்களையும் ஏற்றுக்கு விட என்று சொல்வார்களாம். யோசித்து பாருங்கள், என்றாவது நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அவர்களை இவ்வாறு கோஷத்துக்கு வச்சு நாம வீட்டுல கூட நடந்திருப்போமா? யோசிக்கும் வீட்டுல நடந்திருப்போமா? நான் நடந்திருக்கேன், நான் நடந்திருக்கேன் வீட்டுல பிள்ளைகள் என்றால் அப்படி நாம் ஒரு முன் வர வேண்டும். அவர்களுக்கு முன்னால் நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய கௌரவம், நம்முடைய பட்டம், நம்முடைய பதவிகள் இவைகளை எல்லாம் மறந்து அவர்களை பண்படுத்தும் நோக்கத்தோடு, அவர்களை உருவாக்கும் நோக்கத்தோடு, அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அவர்களை இது போன்றவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். அவர்களுக்கு முன்னால் நாமும் ஒரு குழந்தையாக அவர்களுக்கு பலவர வேண்டும். அருமையான திருமணத்திலே இது மாத்திரம் அல்ல, அப்துல்லா இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லா இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இவர்களுடைய புத்தி கூர்மை, இவர்களுடைய அறிவுநாதம், இவர்களுடைய திறமைகள் இதையெல்லாம் பார்த்து எதிர்மான சட்டமா ஒன்றியத்தில் அவர்கள் வியந்து போவார்கள், வியந்து போவார்கள். ஒரு நாள் பொழுது தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது உதவிக்காக வருவார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் தொழுகை முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், அப்பாஸ் அவர்களே எதற்காக ஏறத்தான உட்கார்ந்தேன், ஏன் பின்னாடி போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதில் இருக்கிறதே அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சிறந்த அறிவாளி, அவர் சிறந்த புத்திசாலி, அவர் சிறந்த திறமையாளர் என்பதை அவர்களுக்கு உணர்த்திய என்ன சொன்னார் தெரியுமா? யாரும் சொல்லா உங்களுடைய கம்பீரம், உங்களுடைய கௌரவம், உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை என்னை உங்களுக்கு நேராக சரிக்கு சரி என்றால் நிறுத்த வைக்க முடியவில்லை, நிறுத்த முடியவில்லை, எனவே பின்னால் வந்துவிட்டேன் என்று சொன்னார்களாம். இவர்களைத்தான் இவர்களுக்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்களை அழைப்பார்கள். இரு நிலங்களை பிரித்து அதற்கு அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன் பக்கம் அழைத்து தன்னோடு ஆற கழுவி அவருடைய காதலியில் சென்று சொல்வார்களாம், அல்லாஹும் அல்லாஹுமே இவரை நீ மாற்றத்தில் சிறந்த தேவையான ஆகிவிடு என்று சொல்வார்களாம். தனி அழைப்பாட்டியா பக்கத்துல போய் கட்டி முடித்து காதலியில் சென்று இப்படி துவாசித்திருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு, இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு. ஆற தருமுதல் அப்படின்னாலே நீ எப்படி பெற வேண்டும் தெரியுமா? மிகப்பெரிய மாற்று மேலையாக, மிகப்பெரிய மாற்றத்தை கட்டறிந்த ஆன்மாக பிறந்தும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் முகமாக அவர்களுடைய காதலியில் சென்று இதை செய்வார்களாம். என்ன ஆனது தெரியுமா? காலங்கள் சென்றது, 10 வயது இருக்கும் அவங்களுக்கு, ஆனா 13 வயசுல எவ்வளவு பெரிய வேலையானார்கள் தெரியுமா? குர்ஆனுடைய நான்கு கிதாபத்தையும் தனக்குள் எடுத்துக் கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்திலே இரு நபர்கள் அவருடைய அந்த பஞ்சாயத்து பிரச்சனையிலே இல்லாமல் அவர்கள் தீர்ப்பு வழங்க மாட்டார்களாம். முதலிடம் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். 13 வயசு, 13 வயசுல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அவர்கள் விசாரிப்பதாக இருந்தாலும் ஒருவர் அதற்கு அப்துல்லாஹிபின் அப்பாஸுடன் இருக்க வேண்டும், இன்னொருவர் யார் தெரியுமா? அதற்கு அதிகம் கதமுல்லாவை அவர்களுடன் இருக்க வேண்டும். இந்த இருவரையும் வைத்துதான் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு உமர்வியல்லாவும் அவர்கள் தீர்ப்பு செய்வார்கள் என்றால் இதனால் எதனால் நடந்தது என்று பார்த்தால் அவர்களுக்காகவே நீ துவா செய்த அண்ணன் எதிர்மான அசல்லா வலிவர்களம் அவருடைய துவாவினுடைய சரக்கத்தினால்தான் அவர்கள் இத்தனை மதிப்பையும் இத்தனை அன்பையும் இருக்கிறார்கள், இவ்வளவு அன்னத்தையும் இருக்கிறார்கள். அதே போல அனுப்புறவியல்லாவும் தானாலும் அவருடைய தாய் அனுமதி அனுப்புறவியல்லாவும் தானாலும் கூட்டிட்டு வருவாங்க. இவங்களும் சொல்லப்படலாம்,
அவங்களும் பெருமானா கடலாளையர்கள் அவங்க திருவடிக்கு வருவாங்க. கூட்டிட்டு வந்து கடலாளையர்கள் சொல்லுவாங்கன்னா யார் சூழல் தான் அல்லாம தூதவர்களே, இதோ உங்க காரி சின்ன பணியா கூட்டணி உங்களுடைய காரி அணைச்சிருக்கிறாரே, இவருக்காக வேண்டி துவா செய்யுங்க, இவருக்காக வேண்டி துவா செய்யுங்க என்று சொல்லுவார்கள். உடனே சீர பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாயிலிருந்து அந்த முபாரக்கான நாவால் துவா செய்வார்கள். அல்லாஹுமே அக்ஸிர், அல்லாஹுமே அக்ஸிர் ஃபீ உம்ரிஹி வ மாலிஹி, அல்லாஹ்வே இவருடைய வயதிலும் இவருடைய பொருளிலும் இவருடைய பிள்ளைகளிலும் வரக்க சொல்வாயாக, அவர்களை அவர்களுக்கு அதிகம் வணங்குவாயாக என்று துவா செய்வார்கள். என்ன ஆனது தெரியுமா? வரலாறு பதிவு செய்யும், வரலாறு பதிவு செய்யும் எதிர்காலத்திலே அனுசரதி எல்லாம் ஒரு காலாண்டு அவர்கள் தான் சகாபிகளிலே கடைசியாக மறைந்தார்கள், கடைசியாக மறைந்தார்கள். எவ்வளவு பொருள் தெரியுமா? நூல் செல்வம் வேறர்களை தன் கையினால் தபஞ்சிட்டிருக்கிறார்கள். மதினாவில் எங்கிலும் அதற்கு அனுசரதி எல்லாம் உண்டாலான் அவர்களுக்கு அறுவடை செய்து வேஷ கணிகள் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்குமா? எல்லாம் இதனால் என்று பார்த்தால் அதற்கு அனுசரித்து எல்லாம் அதாவது அவர்களுக்கு அவருடைய தாயார் துவாசிப்பதோடு பெரிய மனிதர்களுடைய துவாவை வாங்குவதற்கு அவர் காரணமாக இருந்தார்கள். ஆக நம்முடைய பிள்ளைகளை நாம் தபிக்காமல் அவர்களுக்கு நல்ல துவாக்களை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் தபிக்கின்ற பொழுது எந்த நேரம் மக்களுடைய நேரம் என்பதாக நமக்கு தெரியாது, எந்த நேரம் துவாக்கள் ஏற்கப்படும் என்பதை நாம் அறிய மாட்டோம். எனவே அது போன்ற நேரத்தில் நாம் ஏதேனும் ஒரு வாக்கு சொல்லி அது படித்துமையானால் நாளைக்கு அவர்களுக்கு மாத்திரம் அந்த சிரமம் அல்ல, நமக்கும் அந்த சிரமம் ஏறிடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. விளையாடுகின்ற பொழுது அதற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் வழியையும் இது மாதிரி கருமங்களையும் செய்தால் உனக்கு நேரிடும், எனவே இது போன்ற கருமங்களை செய்யாத என்று என் தாயை கட்டினார்கள். ஆனால் அதான் நான் காதல வாங்கிட்டேன், என்னுடைய விளையாட்டு தொடங்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துல அது மாதிரி நான் விளையாடி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு கோட்டைக்குள்ள போய் சொந்தத்துல போய் அதை உடஞ்சிருக்கேன். நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய தேவையாக வந்து விடுவார்கள். குதிரையில போகும்போது புரியல வந்துருவாங்க, அவங்க காது உடச்சு குதிரையில வாகனத்தில் இருக்கும் போது அவர்களுக்குறங்களை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் எதிர்காலத்திலே அவர்களும் நல்ல இருப்பார்கள், நாமும் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல மூன்றாம் ரெண்டு பேருக்கு சொல்லியிருக்கேன், ஒன்னு அவர்களுக்கு அன்பு காட்டணும், ரெண்டாவது என்னது நாம பெற்ற பிள்ளைகள் நம்மோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் நாம் நம்மோடு அங்கி உங்கி வரக்கூடிய அந்த சிறுவர்களுக்காக வேண்டி நல்ல துவாக்களை நாம் அவர்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். மூன்றாவது என்ன தெரியுமா? அல்லாத ஆறாமையை விட்டும் அவர்களை தேடி பாதுகாத்து வளர்க்க வேண்டும். அவங்க சாப்பிடக்கூடியது, அவங்க உண்ணக்கூடியது, அவர்கள் உடுத்தக்கூடியது எல்லாமும் அடாராக நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு தர வேண்டும். அவர்கள் அப்படித்தான் தன் குடும்ப மக்களை, தன்னை நம்பியிருக்கக்கூடிய சிறுவர்களை,
தன்னோடு அஞ்சு ஒன்று பெறக்கூடிய சிறுவர்களை எல்லாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் பண்படுத்தினார்கள். பாருங்கள், மஸ்ஜித் நபவியிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து இருப்பார்கள், மஸ்ஜித் நபவியில் அமர்ந்து இருப்பார்கள். இதே சதகாவினுடைய சேர்த்த பலன்கள் எல்லாம் குவித்து நடக்கும். மஸ்ஜித் நபவிக்கு சதகாவினுடைய சேர்த்த பலன்கள் எல்லாம் குவித்து நடக்கும். பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அசன் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் வருவார்கள். அந்த சேர்த்த பணத்தை எடுத்து சாப்பிடுவாங்க, காயில பெண்ணுகிட்டு இருப்பாங்க, கடலாடைக்கெல்லாம் பார்த்துருவாங்க, காட்ட குறிப்பில் எழுந்திருப்பார்கள், வேகமாக பெறுவார்கள். அவர்களுடைய கையை, தங்களுடைய கையை அவருடைய வாயிலை விட்டு வாமிட்டு செய்வார்கள். உள்ள அசன் வாமிட்டு எடுக்கிறோம், மீண்டும் விடமாட்டார்கள். வாயை திறந்து தன்னுடைய கரங்களை வைத்து, சத்தி விரலை வைத்து, இந்த கரிமாவுகளை வைத்து நாவிலே உள்ள அந்த பேருக்கு மலர்ந்தவுடைய இனிப்பை தங்களுடைய கைகளால் அடித்திருப்பார்களாம். எடுத்துவிட்டு சொல்வார்களாம், மகனே மகனே, இது உனக்கு தடை செய்யப்பட்ட பொருள், இது அறம், சக்காத்துடைய பொருள், நபியின் குடும்பமாகிய நான் இதை உண்ணக்கூடாது, நபியின் குடும்பமாகிய நான் இதனை உண்ணுவதை ஆசைப்படக்கூடாது என்று அங்கே தன்னுடைய பேர குழந்தைக்கு அன்பாக சொல்லி காட்டுவார்கள். உடனே அப்படி உண்டால் எதிர்காலத்திலே உன்னுடைய சுவாசீனாகிவிடும், எதிர்காலத்திலே அல்லாவிடத்தில் நுவாசிக்கின்ற பொழுது அது மறுக்கப்பட்டு விடுமே, எனவே உனக்கு நான் அதுபோன்று செய்தேன் என்று சொல்லுவார்களாம். இதே போலதான் எப்படி தடுத்திருக்கிறார்கள், என்ன நில சாப்பிடுறா, ஒண்ணுதானே உள்ளவனா ஒண்ணு செய்யாது, அப்புறம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். கடுமையாக நடக்க வேண்டிய இடத்தில் கடுமையாக நடத்தி ஆக வேண்டும். அறாமல் உள்ள போனால் தடுக்கப்பட்ட பொருள் நம்முடைய உடம்பிலே ரத்தத்தோடு கடந்துவிட்டால் நரகம் சொர்க்கம் கூட நாம் செல்வதற்கு அது தடையாக வந்து சேரும் என்பதைத்தான் அண்ணன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உணர்ந்திருக்கிறார்கள். இதே போல பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்கு செல்வார்கள், பாத்திமா சாப்பிட்டுக்கலாம் என்பதை அனுப்புவார்கள். உடனே பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா சொல்லுவாங்களா, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு, யாருமே சாப்பிடல, பேர பிள்ளையும் சாப்பிடல, நானும் சாப்பிடல, உங்க மருமகனும் சாப்பிடல, ரெண்டு நாள் எங்கே பேர குழந்தைகள் அத்தன் உண்மை எங்கே எதிர்க்க இருப்பார்கள், எங்க போனாலுமே தெரியல, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே தேடி வருவார். திருவந்தில் இல்லையா, எதையாவது உங்களை எடுத்து வகையில் விட்டுவிடக் கூடாது என்பதாக தேடி விட்டு கொண்டிருப்பார்கள், தேடி விட்டு கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்துல ஒரு ஆடு செய்யக்கூடிய இடையே அங்கே வாடகை கேட்டுக் கொண்டிருப்பார், கேட்பார்களாம் அவர் இடத்துல, இங்கே இரு சிறுவர்களை நீங்கள் பார்த்தீர்களா, ஆம், இரண்டு சிறுவர்கள் வந்தார்கள், அவருடைய முகத்திலே பத்தியினுடைய அந்த வாட்டம் இருந்தது, எனவே நான் என்னுடைய அந்த ஆடுகளில் இருந்து மாலை கடந்து அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் மறுத்து விட்டார்கள், அவர்கள் குடிப்பதற்கு வாயிலை வைத்து விட்டார்கள், ஆனால் தடுத்து விட்டார்கள் அவருடைய அண்ணன் ஹசன் என்று சொன்னதும் இவங்க எங்கே சென்றார்கள் என்று கேட்பார்கள். இந்த பக்கம் போனாங்க அப்படி பாருங்கன்னு சொல்லுவாங்க, இருவரும் அப்படியே பசியினுடைய நயக்கத்தில் சுருண்டு கிடப்பார்களாம். பக்கத்திலே பேருக்கு மரங்கள் எல்லாம் கிடக்கும். கடற்கோடையம் அவர்களுக்கு சாப்பிட்டு எதுவும் தெரியவில்லை என்பதாக எழுப்புவார்களாம். எழுப்பி என்ன நடந்தது என்று கேட்பார்கள். அல்லாவின் புதரவர்களே, மிகவும் பசியோடு இருக்கிறோம், சேமித்த படங்கள் தான் கிடைக்கிறது, எடுத்து உண்ண வேண்டியதானே என்பதாக கேட்பார்கள். அப்பொழுது அந்த குழந்தையில் சொன்ன பதில் தான், ஆரம்பத்திலே திருமான சுந்தரலாம் அவர்கள் ரெக்கார்டுடைய பொருளை உண்ணக்கூடாது என்று சொன்னார்களே, அதை அவர்கள் சிந்தித்து அலாலான வழியில் கிடைத்த படங்களை கூட ரெக்கார்டுடைய பொருளாக இருக்குமோ என்று எண்ணி உண்ணாமல் அப்படியே சுருண்டு கிடக்கிறார்கள். கேட்பார்களாம், இது சக்காத்துடைய பொருளாக இருந்தால் அது நமக்கு தடை செய்யப்பட்டு கிடையாது, எனவே இது இதனுடைய நில தெரியல, அதனால சாப்பிடுவோம். உடனே ரெண்டு குழந்தைகளையும் அப்படியே வாரி அடைந்து கொண்டு பெருமானார் சுந்தரலாம் அடைந்த அவர்கள் முத்தம் கொடுப்பார், அருமையான திருமத்திலே ரோட்டிக்கு பாருங்கள். அதனால் அதான் இது எவ்வளவு கவனமாக எந்தெருமானால் சுந்தரலாம் அடைந்த அவர்கள் நடத்தி கொண்டு இருந்தார்கள் என்பதை பாருங்கள். பிள்ளைகளுக்கும் கூட, தன்னுடைய பேர குழந்தைகளுக்கும் கூட, புரியாத பருவத்திலும் கூட அலாவை தான் உண்ண வேண்டும், அலாவை உண்ணக்கூடாது என்று அவர்கள் தெரிந்து அதை சொல்லி அவர்களை பக்குவப்படுத்தினார்கள், பண்படுத்தினார்கள். கடைசியாக எப்படி ஆனார்கள் தெரியுமா, அதை சொற்கத்திலே மாணவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர்கள் தான், செய்தால் சபாபி அவர்களுக்கு எல்லாம் சொற்கவாசிகளில் மாணவர்களுக்கெல்லாம் தலைவர் யாராக இருப்பார்கள், இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான்.
யோசித்து பாருங்கள் அருமையான பெருமக்களே, இப்படியாக ஹலால் ஹராமிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய குழந்தைகள் எதிர்காலத்திலே நமக்கு துவா செய்யக்கூடியவர்களாக ஆகுவார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் இல்லையா? இதா முகத்தை இவன் ஆதம், ஆதமுடைய மக்கள், ஆதமுடைய மகன் இறந்து போனால் அவனுடைய எல்லா மனும் இன்று போயிடும், எல்லா மனிதர்களுடைய ஏழும் முடிக்கப்பட்டுவிடும். அவன் மரணம் செலுத்தால் நன்மை தீமையினுடைய ஏடுகள் எல்லாம் முடிக்கப்பட்டுவிடும். ஆனால் மூன்று அமல்களுடைய அந்த பாதைகள் மட்டும் அடைக்கப்படாமல் அவனுடைய ஏடுகளே பதியப்பட்டு கொண்டே இருக்கும். தெரிஞ்சு செய்யும்தான் சொல்லுவார்கள் சதப்பத்தின் ஜாலியா நிறையான தர்மங்கள் எதிலிருந்தெல்லாம் மக்கள் பயன்பெற்றுக் கொண்டே இருப்பார்களோ, மரம் வைப்பது, தண்ணீர் துறைகளை ஏற்படுத்தி தருவது, இன்னும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல்வேறு வகையான காரியங்களை செய்து வைப்பது, இதெல்லாம் அவன் இறந்து போனாலும் கூட அவனுக்கு நன்மைகளால் அவனுடைய பட்டியலிலே வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக சொல்வார்கள் என் முன் எண்ணி அவன் பெற்ற கல்வி, அதான் அந்த கல்வியின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற்றார்களோ, அவருடைய அறிவு நாளத்தின் மூலமாக எவர்கள் எல்லாம் முறைத்தனம் அடைந்தார்களோ அவருடைய நன்மைகள் எல்லாம் அந்த கற்றுக்கொடுத்தவர்களுக்கு போய்கொண்டே சொன்னார்கள். மூன்றாவது எல்லோருக்குமாக சொன்னார்கள் பலனும் சாலிகும் இது உலகம், பலனும் சாலிகும் இது உலகம். நல்ல பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், என்ன நல்ல பிள்ளைகள் தெரியுமா? அவன் மறந்த பிறகும் கூட, அவன் மறந்த பிறகும் கூட அவனுடைய மன்னரையிலே உள்ள அவனுடைய பெற்றோர்களுக்கு வேண்டி எதுவும் துவா செய்வார்களே, அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகள் சொன்னார்கள். துவா அங்கீகரிக்கப்படணும், அதாவது ஹராம கொண்டு பாதுகாக்கணும். துவா அங்கீகரிக்கப்படணும், அதாவது ஹராம அந்த குழந்தையினுடைய உடலில் அல்ல, நம் உடலில் கூட வந்து சேர்ந்துவிடக் கூடாது. எனவே அப்படிப்பட்ட குழந்தைகளாக நாம் அவர்களை பார்க்க வேண்டும். இவர்கள் தான் அலங்காரங்கள், இவர்கள் தான் நமக்கு வெகுமதிகள். மாறாக யாரை நாம் இந்த வங்கியிலே பயன்படுத்தவில்லையோ, யாரின் மூலமாக மாற்றம் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, யார் பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்யாமல் நடப்பார்களோ, யார் பெற்றோர்களை நோவினை செய்து அவர்களுடைய தாரத்தை வெற்றி விடுவார்களோ, அந்த குழந்தைகள் தான் உங்களுக்கு சோதனை என்று சொல்வார்கள். அந்த குழந்தைகளுடன் உங்களுக்கு சோதனை. எனவே அவர்களை பயன்படுத்துவதில் நாம் மிகுந்த அக்கறை எடுக்க வேண்டும். அவர்களை பயன்படுத்துவதில் நாம் மிகவும் தேர்வு எடுத்துச் செல்லும். பெருமானா சுத்தம்தான் வலியுறுத்தலாம் அவர்கள் அவர்களும் பெருமானார் அவர்களும் மிகவும் பசியோடு இருப்பார்கள். ஆனா இவன் மசூத் ரலியல்லாஹு தஆலாவும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஆறு வைக்கக்கூடிய ஒரு இடையரவர்கள், இப்படிப்பட்ட மிகவும் ஒரு ஏழ்மை நிலையில் உள்ள மக்களால் அவலட்சணமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். ஆனாலும் கூட இரண்டு மனிதர்கள், பெரிய மனிதர்கள், அவங்களுக்கு அவர்கள் கேட்பாங்களா, ரொம்ப பசியா இருக்கும், ரெண்டு பேரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்டுகள்ல ஒன்று கொடுங்க, நாங்க எடுத்து செய்கிறோம், அங்க இருந்து பால் கலந்து எடுத்து போட்டு தரோம். இது எனக்கு சொந்தமான ஆடு இல்லை, இந்த ஆடுகள் எல்லாம் எனக்கு சொந்தமான ஆடு இல்லை, எனவே நான் தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரி, அதாவது ஏற்கனவே குட்டி ஈன ஆட்டி தர வேண்டாம், இதுவரை குட்டி ஈனாத ஒரு பெண்ணாட்டை காரணங்கள் நான் பாடை கலந்து கொள்கிறேன் என்பதாக கேட்பார்கள். அப்படியே அதாவது எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்களாம். உடனே ஒரு ஆட்டை எடுப்பாங்க, அதனுடைய மடியில தன்னுடைய கரத்தை வைத்து பால் பிறப்பார்கள். பால் பிறக்கும் அந்த பாலை கறந்து பெருமானார் சுகந்தா வலைத்தளம் அவர்கள் குடிப்பார்கள். அதற்கு பிறகு அபுபக்கர் நாயகம் கிட்டருவார்கள். அதற்கு பிறகு நித்த நீதியை அந்த அப்துல்லாஹிப் மசூத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆதி இடையருக்கு கொடுப்பார்களாம். அந்த ஆதி இடையருக்கு கொடுப்பார்களாம். அவர்கள் குடித்து விடுவார்கள். என்னுடைய பழக்கத்தை என்ன ஆனால் தெரியுமா? அந்த நேரத்தில் பெருமானார் சுல்லா அவர்கள் சொல்வார்கள், பயிற்றுவிக்கப்பட்ட குழந்தை என்பதாக சொல்வார்கள். நிச்சயமாக அப்துல்லாஹிப் மசூத் அவர்களே, நீங்கள் நன்கு பயிற்சி வழங்கப்பட்ட கருத்து செய்யப்பட்ட ஒரு குழந்தை என்பதாக நீங்கள் எடுத்து வைப்பார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னுடைய என்ன நீங்கள் தெரியுமா? கடைசியில என்ன நினைக்க உள்ளார்கள் தெரியுமா?
என்ன நடந்தது தெரியுமா? நாளை மறுமை நாளிலே எல்லா உம்மத்தினருக்கும் உங்களை சாட்சியாக நாம் கொண்டு வருவோம் என்று அர்த்தம் தெரிந்து கேட்கக்கூடிய அர்த்தம் உள்ள அந்த வசனத்தை இப்படி காட்டியதின் பின்விளைந்து எம்பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழுகை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு நபி பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குர்ஆனை அது இறங்கிய வழியிலே, குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ, குர்ஆன் எப்படி எனக்கு அருளப்பட்டதோ அந்த வழியிலே நீங்கள் ஓதுவதற்கு கேட்டு விரும்பினால் பயன்படுத்தக்கூடிய முறை. அதனால் தான் சொல்லுவார்கள், பால் குடிப்பதாக கனவு வந்தால் கல்வி சுத்தம் என்று சொல்லுவார்கள். அப்படியே குடித்த இந்த பால் தானே அபமுக நாயகம் அவர்கள் குடித்தார்கள், அதனுடைய மனிதர் அவர் என்பதாக அறிமுகப்படுத்தினார்கள். அதனாலே அவர் முஸ்லிமாக இருந்தார். சிறுவர்களுக்கெல்லாம் குர்ஆனை அவர் வாயிலாக கற்றுக்கொடுத்து வந்தார். இது மாத்திரமல்ல, மிக சிக்கலான பிரச்சனைகளுக்கெல்லாம் அவரிடத்திலிருந்து தீர்வு காணப்பட்டது. இது மாத்திரமா, சிறந்த காரியங்களின் ஒருவராக அதற்கு மசூதர் உருவானார்கள் என்றால் அதற்கெல்லாம் யார் காரணம் என்று பார்த்தால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அரவணைப்பு, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பண்படுத்திய முறைதான் அவர்களை இந்த அளவிற்கு உச்சத்திற்கே கொண்டு வந்தது என்றால் நம்மெல்லாம் நம்முடைய குழந்தைகளை அதுபோன்று வளர்க்க கற்றுக் கொள்ள வேண்டும். நான் வாசித்த அந்த அறிவிப்பிற்கு மாத்திரம் விளக்கத்தை சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்வேன். அத்திபோ அவுடாலுக்கும் உங்களுடைய குழந்தைகளை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க நடத்தீர்கள் எதை கொண்டு தெரியுமா? கலாச்சாரத்தினாலே மூன்று குணங்களை கொண்டு, மூன்று தன்மைகளை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுங்கு சொல்லிக் கொடுங்கள். நேசத்திற்குரியவர் நம்முடைய பெற்றோர்களை விட, நம்முடைய கைதந்திரிகளை விட உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் நபிதான் நேசத்திற்குரியவர் என்பதை அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அது மாத்திரமல்லும் உங்களுடைய நபியினுடைய குடும்பத்தையும் குடும்பத்தையும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொல்கின்ற பொழுது குர்ஆன், குர்ஆனை ஓதுவதை கொண்டு அதனை ஓதுகின்ற முறையிலே, ஓதலின் நிலையிலே, ஓதுகின்ற தன்மைகளை கொண்டு அவர்களுக்கு ஓதும் சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். நாம் இறுதியாக உங்களை செய்கிறோம், முந்திய இரண்டையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே எல்லாம் அந்த அல்லாஹ் தஆலா நேரத்தினுடைய அருமை கருதி இந்த அல்லாஹ் இதோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்வேன். அவர்களின் குழந்தைகள் யாவரும் நமக்கு வழங்கப்பட்ட நிகழ்வுகள். எனவே அவர்களை நபி பயிற்சி அளித்தவாறு, நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பயிற்சி அளித்தவாறு அவர்களை பண்படுத்தினால் அவர்கள் நமக்கு அலங்காரமாக, அவர்கள் நமக்கு வெகுமதியாக ஆகிவிடுவார்கள். அப்படி நாம் பயன்படுத்த கௌரவமையானால் அதே குழந்தைகள் நாளைக்கு இந்த உலகத்திலே நமக்கு சோதனையாக, நாளை மறுமையிலும் அவர்கள் நமக்கு சோதனையாக ஆகிவிடுவார்கள். எல்லாம் அல்லாஹ் தஆலா
குழந்தைகளை எப்படி பண்படுத்தி வளர்த்தார்களோ அது போல வளர்க்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நாம் யாவருக்கும் தந்த முடிவானாக. நமக்கு தந்த குழந்தைகளை அல்லாஹ் சாதுவான குழந்தைகளாக ஆக்குவானாக. நபியினுடைய பிரியத்தையும் நபியினுடைய குடும்பத்தாருடைய பிரியத்தையும் ஏதும் ஒருத்தானை ஓடக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்முடைய குழந்தையின் யாவரையும் அல்லாஹ் ஆட்சி அறிவானாக. நாட்டில் நோயினுடைய இல்லாமல் சுகமாக ஆரோக்கியமாக அல்லாஹ்வை நின்று வணங்கி படிபட்டு வாழும் நபியின் பாக்கியத்தையும் இல்லாமல் அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தல் முடிவானாக. பாலும் காலமெல்லாம் நாயிலாக இல்லல்லா முகமதுல்லா என்ற திரு கடிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கும் நேரத்திலே அந்த கடிமாவை முன்மொழியக்கூடிய நல்வாய்ப்பினை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தல் முடிவானாக என்ற துவாக்களோடு என்னுடைய வாழ்க்கைகளை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. பாச நவியின் பயிற்சியாக பண்பட்ட பாடல்கள் என்ற தலைப்பில் மிகவும் அற்புதமான கரண்ட் ரெக்கார்டிங் கேன்சல் கேன்சல்